அனைவருக்கும் வணக்கம். ரயில்வே துறையிலேருந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட பணியுடன் பார்த்தீங்கன்னா சென்னைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10th நர்சிங் எம்பிபிஎஸ் முடிச்சவங்களுக்கு 44,900 சேலரியில் ஒரு நல்ல ஜாப் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் கிடையாது, ஃபோன் மூலமாக தான் இன்டர்வியூ. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த ஆண் பெண் எல்லாருமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் சூஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது அதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி சென்னையிலேருந்து இது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த பீரியட் ஆஃப் கொரோனாவில் 3 மந்த்ஸ்க்கான கான்ட்ராக்ட் பேசிஸ் ஒர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை இந்த ஸ்கீம் வந்து நீ கொரோனா முடிகிற வரைக்கும் இது கண்டினியூ ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் இதுக்கான ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன வேகன்சின்னு பார்த்திங்கன்னா GDM1 ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது ஜென்ரல் டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர், 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட சேலரி பார்த்திங்கன்னா 75,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிசிஷியன் எம்டி ஜென்ரல் மெடிசனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது ஃபிஷியனோட சேலரி பார்த்திங்கன்னா 95,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கனாலும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து நர்சிங் சூப்பரண்டர் பார்த்திங்கன்னா 24 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 44,900 ப்ளஸ் அலோவன்ஸ் சேலரின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹவுஸ்கீப்பிங் பார்த்திங்கன்னா சஃபைவலான ஒரு போஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது 24 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. 18,000 ப்ளஸ் அலோவன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் டோட்டலாக பார்த்திங்கன்னா 62 வேகன்சி வந்து இந்த இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரியில் மட்டும் அறிவிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா, ஸோ GDMO பார்த்தீங்கன்னா MBBS முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபிசிஷியன் எம்டி ஜென்ரல் மெடிசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்டி முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட 2 இயர்ஸ் வந்து டிசேபிள் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நீ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா தாராளமாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 53 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நர்சிங் சூப்பரண்டன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் நர்ஸ், அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா GNM இல்லைனா வந்து BSc நர்சிங் இல்லைனா MSc நர்சிங் முடிச்சிருக்கலாம் சொல்லியிருக்காங்க. 20-40 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18-33 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா அஸ் பதி கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாதி SC ST கேண்டிடேட் சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் வாதி OBC நான் கிரிமினல் லேயருக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். https://icf.indianrailways.government.in இந்த வெப்சைட் தான் இதோட அஃபிஷியல் வெப்சைட் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ண முடியும். இதோட அப்ளிகேஷன் லிங்க்கும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அதை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 17/5/2020 சாயந்தரம் 5:30 தான் அது லாஸ்ட் டைம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி சொல்லியிருக்காங்க. செலக்டர் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைல் மூலமாக நடக்கும். இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது, எக்ஸாம் கிடையாது. ஒன்லி வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி மட்டும் இன்டர்வியூ எடுப்பாங்க. ஸோ அடுத்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட டைம் பார்த்துக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா SC ST OBCயாக இருந்தீங்கன்னா அடுத்த டைம் ஆஃப் இன்டர்வியூவில் வந்து நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஸ்கேன் காப்பி வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் மறக்காமல் அதுக்கான ஸ்கேன் காப்பி கேட்கும். ஸோ அதை தரவாமல் எல்லாமே ரெடி பண்ணிக்கங்க. வேலிட் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஃபர்தராக என்ன ஒரு ஃபோன் காலுக்கு அப்புறம் வரது எந்த கம்யூனிகேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு இமெயில் மூலமாக தான் இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வேலிடான இமெயில் ஐடி, வேலிடான ஃபோன் நம்பரும் வந்து எப்போவுமே கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ணும்போது ஒரே நம்பரோ ஒரே இமெயில் ஐடி கொடுத்துட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது 17/5/2020 தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு தவறாமல் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். தமிழ்நாட்டுக்குள்ளே அதுவும் வந்து ரயில்வேஸில் வந்து போஸ்டிங் வாங்குறது இது ஒரு நல்ல வாய்ப்பு. எல்லாருமே தவறாமல் பயன்படுத்திக்கிங்க. ஸோ எல்லா மாவட்டம் சேர்ந்த ஆண் பெண் எல்லாருமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.